ஹை நண்பன் அந்த விபின் ஃபைனலி நம்ம பிஜிஎம்ஐ A9 ராயல் பாஸோட லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. A9 ராயல் பாஸில் RP 100 வரப்போகிற மித்தி கோட் வீடியோ அந்த மாதிரி இருக்குது. RP 50 வரப்போகிற அப்கிரேடபிள் ஸ்கின் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் A8 ராயல் பாஸோட போனஸ் பாஸ் எப்போ நம்ம பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைலுக்கு வரப்போகுது இதையும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்த்து நம்ம பிஜிஎம்ஐல இன்னைக்கு ஒரு புது ஈவெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஈவெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஈவெண்ட் வந்து கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ PMPS லாபி லூட் அப்படின்னு ஒரு புது ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் டே ஒன்ல நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைம் லிமிட்டடாக நான் லாபி கொடுப்பாங்க. செகண்ட் டே நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டேஸ்க்காக அந்த லாபி வந்து கிடைக்கும். அதேமாதிரி தேர்ட் டே நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டேஸ்க்காக வந்துட்டு அந்த லாபி வந்து கிடைக்கும். ஃபோர்த் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது 7 டேஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 6th டே நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்துட்டு 10 டேஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 7th டே நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் 10 டேஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. கொடுக்குறதே கொடுக்குங்க, பெர்மனெண்ட்டாக வந்து கொடுக்க வேண்டியதுனால. அதுக்கெதுக்காக வந்துட்டு டெய்லி லாகின் இந்த மாதிரி ஒரு 7 டேஸ் நீங்கள் கண்டினியூவாக லாகின் ஆகணும். ஒரேடியாக வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு வந்துட்டு இந்த லாபி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே இருக்கும். என்ன கொடுமை அப்படின்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது நமக்கு. அண்ட் அதே மாதிரி லாகின் அண்ட் வின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இது ஆல்ரெடி வந்து நம்ம கேமில் வந்தது தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஜிஎம்ஐல இப்போ A8 ராயல் பாஸ் வந்து போயிட்டுருக்கலாம். இந்த A8 ராயல் பாஸோட மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா A8 ராயல் பாஸோட போனஸ் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ பப்ஜி மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் பாஸ் 16ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் ஒரு 5 டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் பாஸ் பார்க்க முடியும். இதுவே நம்ம பிஜிஎம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா A8ஓட போனஸ் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த போனஸ் பாஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஜிஎம்ஐல வரப்போகிற சைக்கிள் 7 சீசன் 20 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் பப்ஜி மொபைலுக்கு வரும். அதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ஐக்கு இந்த ரிவார்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். நீங்கள் கோல் டியை ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சன் கிளாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். சன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோ பயங்கர கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. கேமில் வரும்போது சீரியஸில் ரொம்ப முக்கியம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த சைக்கிள் ரிவார்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல் டியை ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீமேல் அவுட்ஃபிட் வந்து கிடைக்க போது. ஆக்சுவலாக ரீசெண்டாக நீங்கள் என்ன ராயல் பாஸ் வந்து பாருங்கள், எக்ஸூட்டை வந்து பாருங்கள், அல்டிமேட் செட்டை வந்து பாருங்கள், இல்லை சைக்கிள் ரிவார்ட்ஸில் கொடுக்குற ரிவார்ட்ஸ் வந்து பாருங்கள், எல்லாமே ஃபீமேலுக்காக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாட்டினம் இல்லை வந்துட்டு அந்த ரெடிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரஷூட் ஸ்கின் வந்து பார்க்க முடியும். சைக்கிள் 7 சீசன் 20 அப்படின்றது வந்துட்டு மேலே வந்து போட்டிருக்காங்க. பேரஷூட் ஸ்கின் வந்துட்டு எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கன் ஸ்கின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் டியை ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ்கேஸோட கன் ஸ்கின் வந்து கிடைக்க போது. ஆக்சுவலாக ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது. பட் எஸ்கேஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே தான். இந்த ஸ்கின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெட் கியர் வந்து கிடைக்க போது. க்ரீன் கலரில் வந்துட்டு ஒரு புது ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கூட வந்துட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஸ் மாஸ்டர் ஏஸ் டாமினேட்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவத்தார் வந்து கிடைக்கிது போது, C7S20 அப்படின்ற ஒரு அவத்தார். ஓகே, இது எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதான் லிஸ்ட் லோகோ மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்குரர் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் தான் வந்து கிடைக்க போது. சைக்கிள் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படின்ற ரிவார்டு தான். பட் கன் ஸ்கின் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது வேறு ஏதாவது கன் ஸ்கின் கொடுத்துருந்தா அப்படின்னா இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும். வந்து பிஜிஎம்ஓட 3.4 அப்டேட்டில் என்னென்ன அப்கிரேடபிள் ஸ்கின் வரப்போகுது அப்படின்றது இப்போ ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M249 Level 5 ஸ்கின் உங்களால் வந்து பார்க்க முடியும். இது ஏதாச்சும் லக்கி ஸ்பின் இல்லை லக்கி ட்ரெஷரில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசி Level 3 வந்துட்டு உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா A9 ராயல் பாஸில் வரப்போகுது. இந்த யூசி உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ஸோட Level 5 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரப்போகுது. எஸ் இது வந்துட்டு நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M7ஓட Level 7 ஸ்கின் வந்து வரப்போகுது. இதோட லீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து கிடச்சதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் Car98ஓட Level 5 ஸ்கின் வந்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி ஆகோட Level 7 ஸ்கின் வந்து கொண்டிருப்பாங்க. சீரியஸ்லி ஆக் ஸ்கின் நெக்ஸ்ட் லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கின் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெக்டர் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா Level 5ஓட வந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லக்கி ஸ்பின் இல்லை லக்கி ட்ரெஷில் வரும். இந்த ஆகு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா M7 வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பின்ல வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். தமிழ்லே Level 7ஓட ஆகோட ஸ்கின் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் லெவலாக வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஃபயர் தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக் ஸ்கின் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அங்கே பாருங்கள் பேசிக் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது. அட்வான்ஸ் ஃபார்ம்லாம் வந்துட்டு சொல்லவே தேவையில்ல. ஃபைனல் ஃபார்ம் வந்துட்டு சீரியஸ்லி என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின்னை வந்து பார்க்கும்போது இதோட கில் ஃபீடு மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு வெறியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஆக் ஸ்கின் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த ஆக் ஸ்கின் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் செட்டும் வரும். அதை பார்த்தீங்கன்னா டீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வந்து கிடச்சிடும். கிடச்சது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வரப்போ பர்ச்சேஸ் போனஸ் ரிவார்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு வெக்டர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிடும். வெக்டர் ஸ்கின்னுக்கு வந்துட்டு 180 யூஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூஸ்க்கான வவுச்சர் வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் போனஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும். அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து A9 ராயல் பாஸோட ஒரு பிளட் இமேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு RP40ஓட மித்திக் அவுட் ஃபிட் அண்ட் ஹெட் கியர் வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியுது.
மித்திக் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு மேல் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் கியர் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து அந்த அவுட்ஃபிட்டை வந்து பார்க்கும்போது மேல் அவுட்ஃபிட் மாதிரி எனக்கு தெரியல, அதுக்கான ஹெட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இது மேல் கேரக்டர் அவுட்ஃபிட் அப்படின்னு வந்துட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RP50 வரப்போகிற அப்கிரேடபிள் யூசி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு நான் கிளியராக வந்து காமிக்கிறேன். இதான் வந்துட்டு A9 ராயல் பாஸில் லெவல் 50 வரப்போகிற அப்கிரேடபிள் யூசி ஸ்கின். ஸ்கின் வந்துட்டு உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு. கில் ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து கிடைச்சிடும். கூடவே வந்துட்டு இதோட 3D டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து கிடைச்சிடும். கிடைச்சதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கின்னுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் ராயல் பாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கில் ஆகிட்டு செகண்ட் டைம் வரும்போது மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் வந்து கிடைக்கும். இதனாலே நிறைய பேர் இந்த ஸ்கின்னை அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த ஸ்கின் ஓகேவா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A9 ராயல் பாஸில் வரப்போகிற RP100 மித்திக் அவுட்ஃபிட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல் 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 இப்போ பார்த்தாலும் இந்த RP100 அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைனீஸ் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்துட்டு ஓகே தான். இந்த அவுட்ஃபிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த A9 ராயல் பாஸில் வேறு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். A9 ராயல் பாஸில் RP40 அண்ட் RP100 வரப்போகிற மித்திக் அவுட்ஃபிட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டோட நேம் பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிட்டி சென்ட்ரி செட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. செகண்ட் அவுட்ஃபிட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபென்ட்ரிங் கிரேவாக்கர் செட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரெண்டு அவுட்ஃபிட்டும் வந்துட்டு ஒரு மீடியமான அவுட்ஃபிட் தான், மேபி 3D டெக்ஸ்சர் வரும்போது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் சீ, கூடி சீக்கிரமே வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வெப்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஸ்கின் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AWM ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் இது லெவல் 10 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் யூசி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு SRP50 அப்கிரேடபிள் ஸ்கின்னா உங்களுக்கு வரப்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு ஐ திங்க் 60 வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனி பேஜ் ஸ்கின் உங்களுக்கு மெயின் ஸ்கின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஹனி பேஜோட ஸ்கின் வந்து கிடைக்க போது. கன் அண்ட் கன் ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ஓகே தான். லெட்ஸ் சீ ஸ்கின் வந்துட்டு எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். வெஹிக்கிள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பக்கி ஸ்கின் வந்துட்டு இந்த தடவை உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்கின்னாக வந்து கிடைக்க போது. பக்கி, டூ வீலர், மோட்டர் சைக்கிள், 3-சீட்டர் இதை விட்டால் வந்துட்டு இவங்களுக்கு வேறு வெஹிக்கிளுக்கான ஸ்கின்னே வந்து கிடையாது உங்களுக்கு ராயல் பாஸில் வந்து கொடுக்குறதுக்கு. எனவே ஸ்கின் எல்லாம் கூடிய சீக்கிரமே 3D டெக்ஸ்டர் வந்து கிடைச்சிடும். கிடைச்சது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதெல்லாம் உடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.